புரட்சி தலைவர் தலைமையிலான அதிமுக அரசை கண்டித்து 1982 நீதி கேட்டு நெடும் பயணம் என்ற பெயரில் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தொண்டர்களுடன் பாத யாத்திரையாக சென்றார். தொடர்ந்து நடந்ததில் அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்டது. காலில் கொப்பளங்கள் ஏற்பட்டன. அப்படியும் பயணத்தை தொடர்ந்தார். விஷயம் முதல்வர் புரட்சி தலைவரின் கவனத்திற்கு சென்றது. உடனடியாக தொலைபேசி மூலம் கருணாநிதி அவர்களை தொடர்பு கொண்டார். உடல் நலன் குறித்து அக்கறையோடு விசாரித்தார். அதோடு கருணாநிதி அவர்களின் உடல்நிலையை கவனிக்க ஒரு மருத்துவர் குழுவையும் அனுப்பி வைத்தார். இது இருவருக்குமான நட்பின் அடையாளம் மட்டுமல்ல, தனது அரசை எதிர்த்து பாத யாத்திரை போகிறாரே, தனது அரசியல் எதிரி ஆயிற்றே என்றெல்லாம் கருதாமல் கருணாநிதி அவர்களின் உடல்நலனில் புரட்சி தலைவர் கொண்ட அக்கறையையும் அவரின் அன்பு உள்ளத்தையும் காட்டும் நிகழ்ச்சி இது.